அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வீர சிவாஜி படத்துடைய ட்ரிவியூ இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். வீர சிவாஜி பேரை கெட்டு போனா போச்சென்று உள்ளே போய் படத்தை பார்த்தால் கதை என்னவென்றால், பட்டப்பழைய சிட்டுக்கதைக்கு பச்சைப்பளி இரண்டு பூச்சி பூசி, அதையும் ஒழுங்காக பூசாமல் அறகுறையாக பூசியிருக்கும் கதைதான் வீர சிவாஜி. கதை என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், அனாதையாக பிறக்கும் அன்பு தம்பி, அன்போடு வளர்க்கும் பாசமுள்ள அக்கா, அந்த அக்காவுக்கு பிறந்திருக்கும் குழந்தை, குழந்தையின் தலைக்குள் கட்டி, கட்டியை குணப்படுத்துவதற்கு பணம் தேவை. பணம் எப்படி கிடைத்தது? கிடைத்ததா இல்லையா, குணப்படுத்தினாரா இல்லையா, இதுதான் கதை. விக்ரம் பிரபுவின் சினிமா வாழ்க்கை தள்ளாடி இருக்கும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கும் விக்ரம் பிரபு அவர்கள் இந்த ஒரு கதையை எடுத்திருப்பது மிகப்பெரிய பிழையாக இருந்தாலும், மேற்கொண்டு படத்தை நோக்கி பார்ப்போம். ஒளிப்பதிவு டாப் டக்கர் டீப் டிக்கர், ரொம்ப நல்லாவே ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எடிட்டிங் கூட கண்ணாடி மாதிரி மிகவும் அழகாக வெட்டப்பட்டு அழகாக செதுக்கப்பட்ட ஒரு ஓவியமாக திரைப்படம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துக்கு எங்கு செல்கின்றது, எவ்வாறு செல்கின்றது, என்ன நடக்கின்றது என்று யாருக்கும் தெரியவில்லை. படம் பார்க்க லேட்டாக வருவோருக்கு கதை புரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக சிறிது லேட்டாகவே கதை ஆரம்பமாகின்றது. அதைத் தொடர்ந்து மிக வேகமாக துல்லியமாக ஓடிக்கொண்டிருக்கும் கதை இன்றைய வரும் வரையில் மிகவும் அழகாக ஓடிக்கொண்டிருந்தது. அதன் பின் இடைவெளிக்கு போய் வந்த இயக்குனர் கதையை எங்கே விட்டேன், எவ்வாறு கூறினேன் என்று அவரே மறந்துவிட்டார். அது மட்டுமின்றி வளமையாகவே விக்ரம் பிரபு அவர்கள் தன்னிடம் இருக்கும் அனைத்து திறமைகளையும் காட்டி படம் நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் மட்டும் தன்னிடம் இல்லாத விடயங்களை காட்ட முயற்சி செய்திருக்கின்றார். அதில் சற்று தோல்வியும் அடைந்திருக்கின்றார். ரொமான்ஸில் இன்னும் வளர வேண்டும். துருதுரு நடிப்பு, இதில் சுறுசுறுப்பு இன்னும் கொஞ்சம் தேவை. இவ்வாறு பல குறைபாடுகள் இருக்கும் இந்த திரைப்படத்தில் நிறையாக கூறப்போனால் ரோபோ சங்கர் மற்றும் ஜோகிபாபு வந்து வாயை திறந்தாலேயே அனைவரும் சிரிக்க தொடங்கி விடுகின்றார்கள். இவர்தான் இந்த திரைப்படத்தின் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக காணப்படுகின்றார். ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் பற்றி கூற வேண்டுமென்றால், விக்ரம் பிரபு அவர்கள் தன்னுடைய திறமையை நிரூபிப்பதற்கு மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தை தேட வேண்டும் என்ற கட்டாயத்துக்குள் மீண்டும் உள்ளாகி இருக்கின்றார். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். இதுபோன்ற விமர்சனங்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.